ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹானிஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் நம்மளோட ஹானிஸ் கிச்சனில் கேஸ்ட் அயன் பேனை எப்படி சீசனிங் பண்ணுறது, அதாவது அதை எப்படி பழக்கப்படுத்துறது. எப்போவுமே இரும்பு பேனை உடனே நம்ம வந்துட்டு தோசையோ வேறு எதுவும் பண்ணிட முடியாது, அதை ஃபஸ்ட் பழக்கப்படுத்திக்கணும். ஸோ அதை எப்படி பழக்கப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஈஸி ஸ்டெப்ஸ் வழியாக பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்துட்டு புதுசாக வாங்கியிருக்கேன் இந்த கேஸ்ட் அயன் பேன். இதில் வந்துட்டு பேன்கேக் கூட பண்ணலான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அந்த ப்ராடக்ட் பற்றி அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை த்ரோ பண்ணுங்கள். இதை வந்துட்டு எலக்ட்ரிக் டாப்பில், கேஸில், காயில் டாப்பில், அதுக்கப்புறம் கேம்ப் ஃபயர் அப்போது ஸ்ட்ரைட்டாக ஃபயரில் கூட வைக்கலாமா. ஒரிஜினல் கேஸ்ட் அயன் வந்துட்டு நல்ல வெயிட்டாக இருக்கும். ஸோ கேஸ்ட் அயனில் தோசை சாப்பிட்றது, இல்லை தோசை பண்ணுறது, இல்லை ஃப்ரை பண்ணுறதுலாம் ரொம்பவே உடம்புக்கு ஹெல்தி. ஏதாச்சும் ஃபிஷ் அந்த மாதிரி பொறிக்கணுன்னா கூட நீங்கள் பொறிச்சிக்கலாம். இதில் வச்சு நாம் ஸ்க்ராம்பிள் பண்ணும் போது அந்த இரும்பு வந்துட்டு நம்மளோட பாடிக்குள்ளே போகும்போது இரும்பு சக்தி நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதை தூக்கி போட்டுட்டு இதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க, இது ரொம்பவே ஹெல்த்தி. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேனை நான் வெறும் ஆனியன் வச்சுட்டு ரப் பண்ணிவிட்டு நான் தோசை ஊற்ற போகிறேன். எப்படி தோசை வருதுன்னு பார்ப்போம். கண்டிப்பாக நல்லா வராது, நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். சைடில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், தோசை நல்லா ஒட்டிட்டு வந்த சின்ன சின்ன துகள்கள் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஹாஃப் ஆனியன் எடுத்து கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி ரப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் யூஸ்வலாக எப்பவும் தோசை ஊற்றுற மாதிரி தோசை ஊற்றி பாருங்கள். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது தோசையோட ஷேப் கூட ஒழுங்காக வரமாட்டேங்குது. ஸோ கேஸ்ட் அயன் பேனை பொறுத்த வரைக்கும் ஆயில் கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ண வேண்டியது இருக்கும், அப்போ தான் இது வந்துட்டு கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா வரும். நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா ஒட்டாமல் வரும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயில் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணலாங்கிறதுனால தான் நம்ம நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறோம். பட் கேஸ்ட் அயனுக்கு கொஞ்சம் ஆயில் அதிகமாக தேவைப்படும். இப்போ பார்த்திங்கன்னா தோசை ரொம்ப ஒட்டி பிடிக்குது, வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் இது இந்த மாதிரி தான் இருக்கும், பட் பழக பழக ரொம்ப கன்வீனியண்ட்டாக ஆக ஆரம்பிச்சிடும். இதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் நான்ஸ்டிக்லாம் வேண்டவே வேண்டான்னு சொல்லிடுவீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் அந்த தோசையவே எடுக்கிறேன். ஸோ ஒரு வழியாக எடுத்தாச்சு, பட் திருப்பி போட்டால் ரொம்ப உடஞ்சு உடஞ்சி போயிருக்கும். ஸோ இந்த தோசையை நம்ம சாப்பிடவும் முடியாது, ஒரு மாதிரி நல்லா கருப்பாகி அப்படியெல்லாம் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம எப்படி ட்ரீட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஆனியன்ஸை வந்துட்டு கொஞ்சம் புதுசு புதுசாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த ஆனியனில் உள்ள ஃப்ளூயிட் எல்லாமே வந்துட்டு நம்மளோட பேனில் படுற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் வந்துட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிட வேண்டாம், அந்த லிக்விட் கொஞ்சம் இருக்கணும், ஆனியனில் உள்ள ஃப்ளூயிட் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதனால் கொஞ்சமாக வதக்கிக்கோங்க, எல்லா சைட்ஸும் கவர் ஆகிற மாதிரி வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கேஸ்ட் அயன் பேனுக்கு எப்போவுமே வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தோசை திருப்பி வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக்கோ இல்லைன்னா சிலிக்கானோ அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ நல்லா எல்லா சைடும் கவர் ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப். பட் நான் இது மட்டும் பண்ணி தோசை ஊற்றி பார்த்தேன், பட் எனக்கு வரல, அதனால நான் இன்னொரு ஸ்டெப்பும் இதில் ஆட் பண்ணுறேன். ரெண்டுமே பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தோசை நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒரு நைட்டு ஃபுல்லாக இது அந்த ஆனியன்ஸ் வந்துட்டு அது மேலே எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகி இருக்கிற மாதிரி அப்படியே இருக்கட்டும். நல்ல சூடு தாங்கும், அணைச்சதுக்கப்புறம் கூட சூடாக தான் இருந்தது. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா சாதம் இருக்குல்ல, சாதம் வடித்த தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணியை ஆறினதுக்கப்புறம் நான் அந்த தோசை பேனில் ஊற்றி வைக்கிறேன். நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஊற்றி வைக்கிறேன். இது வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நார்மல் சோப் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டேன். துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை அது மேலே எல்லா பக்கமும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நான் எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுக்கிறேன். நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் தேய்ச்சிக்கோங்க. தோசை பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் தோசை ஊற்ற ஆரம்பிங்க. இதில் வந்துட்டு நாம் அந்த தோசையை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணும் போது அதில் உள்ள இரும்பு எல்லாமே உடம்புக்கு போக ஆரம்பிக்கும்.
கொஞ்சம் ஆயில் அதிகமாக தான் நான் ஊற்றியிருக்கேன். சைட்ஸில் எல்லாம் கவர் ஆகிற மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பபிள்ஸ் பபிள்ஸாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம தோசையை திருப்பிடலாம். உங்களுக்கே தெரியும், பார்த்தா கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. நான்ஸ்டிக் பேனில் போகிற மாதிரி தான் தோசை வழுகிட்டு போகுது. ஸோ திருப்பியும் போட்டாச்சு, கொஞ்சம் கூட ஒட்டலை. இந்த சைடும் ஒட்டாது. தோசையும் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ இதில் ஆம்லேட்டோ பேன் கேக் எதுனாலுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் பிரிஞ்சால்ஸ்லாம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட தோசை நல்லா ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா தோசைலாம் ஊற்றி முடித்ததுக்கப்புறம், வாஷ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு எல்லா பக்கமும் ப்ரஷ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு வேற எங்கேயாச்சும் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு தண்ணியிலேருந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் எடுத்து வச்சிங்க, அதில் ஆயில் கண்டென்ட் இல்லை அப்படின்னா துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஆயில் ரப் பண்ணிவிட்டு இதை நம்ம வைக்கிறோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.